தற்பொழுது வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டலம் கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மற்றும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பரவலாக மழை பெய்துள்ளது. 5 இடங்களில் அதி கனமழையும் 17 இடங்களில் மிக கனமழையும் 55 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சீர்காழியில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். அதாவது தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து விகரசாக தான் இருக்குது. இப்போது நிலையில் வந்து 4-5 தினங்களுக்கு மழை இருக்குது. மழை முழுவதாக நின்று தொடர்ந்து வறண்ட நிலை, மழை குறைவாக குறிப்பிடத்தகுந்த மழை குறை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத போது தான் தெரிவிக்கப்படும். கடந்த 4 வருஷமாகவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை வந்து 2018 வந்து 2 ஜனவரி, ஆனால் 19 10 ஜனவரி, 20 வந்து 19 ஜனவரி, 21 22 ஜனவரி, கடந்த ஆண்டு 12 ஜனவரி, கிட்டத்தட்ட இப்போ வர 4-5 வருடங்களாக வந்து இது வரைக்கும் போயிட்டு துவங்குவதும் 29 துவங்குது. பின்னர் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். நாளை மறுநாள் திருநூறு, அதாவது அடுத்து வரக்கூடிய அந்த 2 தினங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மழை குறையிறது. தென் மாவட்டங்களில் வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த குமரிக்கடல் அந்த பகுதிகளுக்கு, குமரையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11-12 தேதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல மழைக்கான வாய்ப்பு. சென்னை வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மிதமானது இருக்கும். அதாவது ஸ்பெல்ஸாக இருக்கும், ரெயின் ஸ்பெல் இருக்கும், கேப் இருக்கும், ரெயின் ஸ்பெல் இருக்கும். மொத்தமாக பார்க்கும்பொழுது ஓரிரு பகுதியில் வந்து கனமழையாக வரக்கூடும். பெரும்பாலும் 5, 6, 7 அந்த மாதிரி இதில் 5, 4 அதில் பெரும்பாலான இடங்களில் இருக்கும். ஓரிரு இடங்களில் வந்து கனமழைக்கான வாய்ப்பு. கடற்கரை ஓரத்தில் துவங்கி உள்பகுதியில் நடந்திருக்கு. உள்பகுதியில் அதனால திருவண்ணாமலை அங்க பகுதிக்கெல்லாம் நம்ம கனமுதல் மிக கனமழை கொடுத்துருக்கோம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம இப்ப மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இல்லையா. இப்ப நீங்க நம்ம பார்த்தோம் இந்த 5 இடங்கள் அதிக கனமழை, 17 இடங்களில் கனமழை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாகப்பட்டினம் இது வந்து புதுவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் பதிவானது 125 மில்லிமீட்டர். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 78 மில்லிமீட்டர். இதுதான் அதிகபட்ச மழை. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் புதுவையில் இது அதிகபட்ச மழை, முதலாவது அதிகபட்ச மழையாக இருக்குது. நமக்கு வந்து கடலூரில் இது நாகப்பட்டினத்தில் 2வது அதிகபட்ச மழையாக இருக்குது. கடலூரில் 3வது அதிகபட்ச மழை ஜனவரி பொறுத்த வரைக்கும். இப்போ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 205 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. இதுக்கு அது முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி பொறுத்த வரைக்கும் 245 மில்லிமீட்டர், அதுதான் ஹையஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 205 மில்லிமீட்டர் இப்போ இருக்க தேடல் வருது. கடலூரை பொறுத்த வரைக்கும் கடந்த 130 ஆண்டுகளில் வந்து இது இப்போ இந்த வருஷம் வந்து 136 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 197 மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் 153 மில்லிமீட்டர். இப்போ இது செகண்டாவது, இது வந்து பொருள் 3வது. ஸோ புதுவை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு. இது கடலூரை பொறுத்த வரைக்கும் இது தேர்டு ஹையஸ்ட்டு. நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் ஹையஸ்ட். அதாவது ஜனவரி மாதத்தில், ஜனவரி மாதத்தில் அதிக கனமழை, இந்த மாதிரி கனமழையை பொறுத்த அதிக கனமழையில் கனமழையை பொறுத்தவரைக்கும் பதிவான கனமழை விவரத்தை பார்க்கும் பொழுது கடந்த 24 மணி ரெக்கார்டை வச்சு பார்க்கும் பொழுது இது புதுச்சேரிக்கு இது ஹையஸ்ட்டாக இருக்குது ஜனவரி.
இப்ப வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு இப்ப இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து தற்பொழுது பார்த்தோம்னா எல்லினோ ஆண்டு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லினோ ஆண்டு. வட இந்திய கடல் வந்து வெப்பமாக தான் இருக்கு இன்னும். அப்புறம் வந்து எம்ஜிஓவும் பாசிட்டிவாக இருக்கு, இதில் ஈஸ்டர்லி வேஸ் மூவ் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்போது கிழக்கு திசை காற்று இருக்கப்படுகிறது. அதை பொறுத்த வரைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலை பார்க்கும் பொழுது வடக்கு வங்கக்கடலிருந்து வடகிழக்கு திசை காற்றும், கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசை காற்றும் ஒன்று கன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பொதுவாக அந்த பகுதி வந்து இன்னும் நல்ல க்ளவுடு ஃபார்மாக இருக்கான நல்ல நிலை இருக்கிறனால தான் விட்டு விட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. மழை கேப் இருக்குது, திருப்பி மழை வருது. இதை வந்து தொடர்ந்து கல்வி பார்ப்போம். மேற்கு மேற்கு துறையில் இது கிழக்கு திசை காற்று தான் போயிட்டு இருக்கு. இங்கே கிழக்கு திசை இப்பொழுது நம்ம கடலோர பகுதி, அது உள் மாவட்டங்கள், அதுக்கு தான் நம்ம வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நாம வந்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கும்போது 3 மாத காலகட்டம் தான் இருக்கும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த 3 மாத காலகட்டம் தான் இருக்கும். அது மாறிட்டு வந்தாலும் காலகட்டம் கம்பேர் பண்ணும்பொழுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 455 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு, கடந்த ஆண்டு 445 மில்லிமீட்டர். இது 4% அதிகம், கடந்த ஆண்டு 1% அதிகம். விண்டர் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜனவரி பிப்ரவரி எடுத்துக்குவோம். இந்த 8 தினங்களுக்கு பதிவானது வந்து 28.7 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு 5 மில்லிமீட்டர் தான். அதனால் இப்போ சதவீதம் பார்த்து 435% அதிகமாக காட்டும். ஏன்னா இயல்பாகவே விண்டரில் அதிக மழை இல்லை, அதனால் ஒரு 5 மில்லிமீட்டர் தான் இயல்பு அளவு. ஆனால் வெயில் அளவு 28 மில்லிமீட்டர். பனிப்பொழிவு இப்போ கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேகக்கூட்டம்லாம் இருக்கிறதுனால இப்போ இப்போ இருக்காது. பின் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அதெல்லாம் மந்த்லி ஃபோர்காஸ்ட் வந்து எண்டு மந்த் எண்டில் வரும்.